என் பின்னாடி பெரிய ஒரு உலகம் இருக்கு, ஒரு பெரிய நெட்வொர்க். யாரு யாரு எப்ப வரும்னு உனக்கு தெரியாது. ஸ்ரீ ஜெயவிலாஸ் ஹோட்டல் தான் டிராவல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அருப்புக்கோட்டையில இருந்து மதுரை வரைக்கும் கேபிட் எடுப்பிட்டிருந்தோம். ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 ஜெயவிலாஸ் வந்து ஆப்போசிட்ல போகுது. அந்த அளவுக்கு ஃபேமஸாக நான் போயிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை வண்டி, நம்ம கமுதி வண்டி, ராஜவளைய வண்டி, நிறைய ஜெயவிலாஸ் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. ஜெயவிலாஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸாக நான் போயிட்டு இருக்கு. பஸ்ஸஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 பஸ்ஸஸ்க்கு மேலே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2-3 செட் இருக்கு. அருப்புக்கோட்டில் ஒரு செட் இருக்கு, மதுரையில் ஒரு செட் இருக்கு, ராஜவளையத்தில் ஒரு செட் இருக்கு. அந்தளவுக்கு ஃபேமஸான ஆப்ரேட்டர் நம்ம ஜெயவிலாஸ். DJ Vishnu exclusive mix. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண பஸ் பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டர். எந்த பஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயவிலாஸ் பஸ்ல தான் டிராவல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு ஃபேமஸ் பாத்தீங்கன்னா, நம்ம அருப்புக்கோட்டையில இருந்து மதுரை வரைக்கும் கேபிட் எடுப்பிட்டிருந்தோம். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 ஜெயவிலாஸ் வந்து ஆப்போசிட்ல போகுது. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஆப்ரேட்டர். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை வண்டி, நம்ம கமுதி வண்டி, ராஜவளைய வண்டி, நிறைய ஜெயவிலாஸ் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கு. ஜெயவிலாஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டர். பஸ்ஸஸுமே பாத்தீங்கன்னா ஒரு 60 பஸ்ஸஸ்க்கு மேலே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2-3 செட் இருக்கு. அருப்புக்கோட்டில் ஒரு செட் இருக்கு, மதுரையில் ஒரு செட் இருக்கு, ராஜவளையத்தில் ஒரு செட் இருக்கு. அந்தளவுக்கு ஃபேமஸான ஆப்ரேட்டர் நம்ம ஜெயவிலாஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எம் ரெட்டியாப்பட்டி இந்த பஸ்ஸில் வீடியோ பண்ண சொல்லியிருந்தீங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் வண்டி வந்து. அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக அவங்களுடைய ஃபேவரட் பெயிண்டிங் வந்து மாற்றினாங்க. மாற்றினோடனே எம் ரெட்டியாப்பட்டி வண்டியில் வந்து வீடியோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பெயிண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஃப்சி போயிட்டு வந்துருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நானும் வந்து சொன்னேன் கண்டிப்பாக பண்ணிடுவோம், ஒரு சில டிரைவர் நான் பெர்மிஷன் தரமாட்டாங்க, இந்த நாட்டை கேட்டுருந்தேன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னேன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை சாட்டர்டே வீடியோ பண்ணிட்டு வந்தோம். எங்கே பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டிலேருந்து மதுரைக்கு ஜெயவிலாஸ் கரெக்டாக வந்து நின்றுச்சு. கேட்ட உடனே சரி எடுத்து போட்டுக்க தம்பி, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வண்டியிலேயே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடர் ஆலங்குளம் வண்டி, ராஜகோபுரம், பெருநாள் டு கமுதி வண்டி, நிறைய வண்டியில் வீடியோ பண்ணியிருக்கு. இதுலேயே லைனில் ஓடுற எக்ஸ்பிரஸ் கமுதி வண்டிலேயே வீடியோ பண்ணியிருக்கு. கமுதி டு மதுரை அருப்போர்ட் லைனில் ஓடுற எக்ஸ்பிரஸ்லேயும் வீடியோ பண்ணியிருக்கு. உங்கள் வண்டியில் இந்த ஜெயவிலாஸ்லாம் வீடியோ பண்ணியிருக்கு. இந்த பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மதுரை ரூட்டு எம் ரெட்டியாப்பட்டி வர்றப்ப பார்த்தீங்கன்னா எம் ரெட்டியாப்பட்டி வயா வந்து எம் ரெட்டியாப்பட்டிலிருந்து அருப்புக்கோட்டை, கல்குறிச்சி, காரியாப்பட்டி, மதுரை இந்த லைனில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6 சிங்கிள் வண்டிங்க. இந்த வண்டி எங்கே ஆல்டுன்னு பார்த்தீங்கன்னா எம் ரெட்டியாப்பட்டில் தான் ஆல்டு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எம் ரெட்டியாப்பட்டினா மண்டகசால ரெட்டியாப்பட்டி சொல்லுவாங்க. ரோட்டு மேலேயே வந்து ரைட் சைடு ஒரு இண்டியன் ஆயில், சரி கச்பி பெட்ரோல் பங்க் இருக்கு நினைக்கிறேன். அங்கே தான் வண்டி ஆல்டு. நைட்டு நான் பார்த்துருக்கேன் ஆல்டு டயத்துலலாம் இந்த பஸ்லாம் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிற மாதிரி இந்த பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டுங்க. BS4ங்க மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடல். கோச் பார்த்தீங்கன்னா மாதி கோச்சில் பாடி பிக் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்குது. வண்டி பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வந்து அவங்களுடைய ஃபேவரட் பெயிண்டிங் மாற்றிருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் வண்டிங்க. 12 மீட்டர் வண்டிக்கு வந்து 67 சீட்டு போடலாம். ஆனால் அவங்க கரெக்டாக 60 சீட்டு தான் போட்டுருக்காங்க. ஒரு 7 சீட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டு கடையில் பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்பேஸ் ரொம்ப சூப்பர் அதிகமாகவே விட்டுருக்காங்க. இது எமர்ஜென்சி டூர்னால. அதுபோக இந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்பேஸ் நிறையாவே இருக்குது. 6 ஃபீட்டுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து மொட்டி தட்டலை. அந்தளவுக்கு வந்து லெஸ் ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்காங்க. சீட்டு கம்மியாக தான் போட்டிருக்காங்க. பேசஞ்சரோட கம்ஃபர்ட்டு காண்டி நல்லாவே இருக்குது ஜெயவிலாஸ் பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் ரிவ்யூ பண்ணிட்டு வந்திருக்கோம் அருப்புக்கோட்டைக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் வந்து 11:35 எடுத்தாங்க. கரெக்டாக இங்கே 1 மணி, கரெக்டாக 1 மணி நேரம் 25 நிமிஷத்தில் டிரைவரை ரீச் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராக ஓடிட்டு இருந்தார் டிரைவரனே. பஸ்ஸோட இன்டீரியல் இசை வீடியோ பார்த்துட்டு கேபின் டேட் கண்டினியூ பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம்.
கிலோமீட்டர். நம்ம ஜெயவிலாஸ் பசங்கலாம் வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிரைவர் என்னங்க இன்டர்வியூ இருக்குது, அது என்ன காரணம் கேட்டோம்னா அவங்க வேணா நம்பி இன்டர்வியூவில் வேணா நம்பி அப்படின்னு சொல்லி டிரைவர் மேம்னு சொல்லிட்டு கண்டக்டர்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம ஜெயவிலாஸ் பசங்கள் ஒரு சில டிரைவர் என்னங்க கொடுப்பாங்க இன்டர்வியூ, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. அவங்க இன்டர்வியூ வேணாங்க, சரி ஓகேண்ணே இது விட்டாச்சு நம்மளும் ஆனால் அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டுன்னு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஜெயவிலாஸில் இந்த ஜெயவிலாஸ் பசங்கள் யாராவது ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து உங்களுடைய சர்வீஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த லைனில் ரிப்போர்ட் லைனில் அதெல்லாம் நம்ம கவனம். இந்த பஸ்ல வீடியோ பண்ண சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பார்க்கலாம்.